நானும் ஜெயிச்சிட்டேன்னு ஒருத்தர் சொல்கிறாங்க, நானும் ஜெயிச்சேன்னு ஒருத்தர் சொல்கிறாங்க. ஸோ நாங்களும் ஜெயிச்சிட்டோம். அந்த அந்த வகையில் இது ஒரு வெற்றி விழா மாறும் எங்களுக்கு. அதாவது திரைத்துறையிலேயே வந்து ஒரு பெரும்பாலும் இல்லாத ஒரு பகுதி வந்து இந்த ரைட்டர்ன்ற ஒரு டைட்டில். அது அது வந்து ஒரு நாள் கூட்டிலையும் அதுக்கடுத்து தொடர்ந்து மான்ஸ்டர்லையும் இடம் பெற வைத்த டைரக்டருக்கு என்னுடைய நன்றி. அதுக்கு ஒரு பெரிய மதிப்பு கொடுத்த தயாரிப்பாளர், அதாவது தயாரிப்பாளர்களில் நிறைய பேர் பார்த்துருக்கலாம், ஆனால் நல்ல படங்கள் கொடுக்கணும், அது மக்களை போய் சென்றதையும் குறிப்பாக குடும்பத்தினர் கண்டுகளிக்கக்கூடிய வகையில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதற்காக ஒரு உழைக்கக்கூடிய ஒரு ஒரு டீம், அதுதான் ட்ரீம் வாரியர்ஸும் பொட்டன்சியலும். அவங்க அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு அந்த அந்த படம் வந்து வெற்றி படம் மட்டும் அவங்க அவங்களுடைய நோக்கம் இல்லை. அந்த வெற்றி படத்தை தாண்டி அது வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெயின் பண்ணணும், அதே நேரத்தில் நல்லா இருக்கணும், எல்லோரும் குடும்பத்தோடு வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஒரு காலத்தில் வந்து 1950களில் ஏவிஎம் கிட்ட இந்த ஒரு நோக்கம் இருக்கும். அவங்க ஒரு பெரிய டீம் கதை கதை குழுன்னு வச்சுருந்தாங்க. அவங்க வந்து முழுக்க முழுக்க வந்து குடும்பம் வந்து கண்டுபிடிக்கணுன்ற ஒரு பெரிய நோக்கம் இருந்தது. எனக்கு தெரிஞ்ச அது தப்பாக இருக்கலாம், எனக்கு தெரிஞ்ச ஏவிஎம்க்கு அடுத்து அந்த மாதிரியான ஒரு இடத்தை நிரப்பக்கூடிய ஒரு மிகப்பெரிய தகுதி, மிகப்பெரிய ஒரு திறம் வந்து எஸ்ஆர் பிரபு சார், பிரகாஷ் பாபு சார், தங்க பிரபாபு சார், இவங்க அங்கேயே அந்த ட்ரீம் வாரியர்ஸ் பொட்டியன்ஸ்கிட்ட இந்த இந்த நோக்கத்தை வந்து பார்க்க முடிஞ்சு. வெறுமனே லாபம் மட்டுமே அவங்களோட நோக்கமாக இல்லை. அதுக்காக ரொம்ப நன்றி. ஒரு நாள் கொடுத்து பண்ணுறப்போ ஒன்றுமே, அதாவது இந்த படம் எப்படி ஆகும் அப்படின்றது ரொம்ப பயந்துட்டு இருந்தோம். இப்போ பத்திரிகையாளர்கள் வந்து பார்த்து ஒரு பெரிய அப்ரிசியேஷன்ஸ் பண்ணாங்க. அப்போதான் தெரிந்தது அவங்க, எனக்கு வந்து அதுக்கு முன்னால் சினிமான்றது ஒரு பெரிய தொடர்பு இல்லாத ஒன்று இருந்தது. அப்போ தான் தெரிந்தது பத்திரிகையினுடைய அவங்களுடைய அந்த பவர் வந்து என்னன்றது அன்றைக்கி தான் தெரிஞ்சு. ஏன்னா அவங்களுடைய ரிவ்யூ கடுத்து எந்த ஒரு பின்னணியுமே இல்லாமல் வந்திருக்கக்கூடிய எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. எல்லாருமே நல்லா எழுதுனாங்க. எனக்கு வந்து சில பேர் வந்து என்னுடைய பெயரை கூட அதில் வந்து சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, நம்ம பேரை சொல்கிறாங்களே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆனந்த விகடன் மாதிரியான ஒரு பெரிய மேகசினில் என்னுடைய பெயரை பார்க்குறப்ப நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சேன். அப்புறம் நம்ம பேர் வந்து அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு. அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த ரைட்டர்ன்றது வந்து அவ்வளோ ஒன்றும் யாருமே வந்து அதை பெருசாக இது பண்ணலாம்னு. ஆனால் நான் எல்லாருமே ஃபார்மலாக பேசிட்டு போனதுனால ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். ஏன்னா நன்றி நன்றின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தால் ஒரு மாதிரி போர் அடிக்கும் நான் நினைக்கிறேன். ஒரு ஒரு விஷயத்தை மட்டும் இங்கே நான் அழுத்தம் பதிவுன்னு நினைக்கிறேன். அது என்னன்னா ஒரு படத்தில் மிக முக்கியமானது நினைக்கிறேன், எல்லாமே முக்கியம்தான். நான் போன ஒரு நாள் கூட சொல்லியிருப்பேன், எல்லாருமே பிரம்மாக்கள் தான். ஒரு கேமராமேன், எடிட்டர், இப்போ சாகர் கர்ணா ஒரு பிரம்மாதம் தான், ஜஸ்டின் பிரபாகர் பிரம்மா தான், கோகுல் பிரணாய் பிரம்மா தான், டைரக்டர் ஒரு பெரிய பிரம்மா தான், எல்லாருமே பிரம்மாக்கள் தான். ஆனால் கதைன்றது ஆத்மா. அதை நான் போன ஒரு நாள் கூத்துல வந்து இங்கே இந்த மேடையில் வந்து சொல்கிறேன், கதைன்றது ஆத்மா. அது கண்ணுக்கு தெரியாது, ஆனால் ஆத்மா சரியில்லைனாக்க உயிர் இந்த இந்த உலகத்தில் எதுவுமே நடக்காது. அதுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும். அது ஒரு டைரக்டர் வந்து நான் கதை வச்சிருக்கிறேன்னா கூட அவர் வந்து ஒரு ஒரு ரைட்டர் வந்து எடுத்துக்கிறது நல்ல நிலையா எனக்கு வருமானம் கிடைக்கும்ன்றக்க நான் சொல்லலை. இப்படிலாம் ரைட்டர் வச்சுக்கிறதுன்றது அதுக்காக நான் சொல்லலை. நான் நிச்சயமாக வந்து எழுதி அதன் மூலமாக தான் வந்து அதனால் வந்து வாழ்றதுன்றது இங்கே ரொம்ப கஷ்டம். இன்னொரு தொழில் இருந்துட்டு இதில் என்ன சப்போர்ட்டாக வச்சுக்கலாம் அப்படி தான் இருக்க முடியும். அதனால் ஆனாலும் டைரக்டர்கிட்ட நான் சொல்ற விரும்பக்கூடியது என்னன்னா, ஒரு ரைட்டர் கட்டாயம் வேணும், அப்போதான் அவங்க பண்ணக்கூடிய தப்பு என்னன்னு தெரியும். திருக்குறளில் ரொம்ப அருமையான ஒரு திருக்குறள் இருக்கும், இடிப்பாறை இல்லா ஏமாறாமலும் கெடுப்பாறு இல்லாமல் கெடுமா. இடிச்சு சொல்லக்கூடிய ஒருத்தர் இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்கும். ஒரு டைரக்டர் அவர் நினைக்கிறதெல்லாம் வந்து ஷார்ட்டாக ஓப்பேன்னு நினைச்சாருன்னா அந்த படம் வந்து கட்டாயம் ஃபெயிலியர் தான் ஆகும். அவர் எவ்வளோ பெரிய ரைட்டராக இருந்தால் ஒரு ரைட்டரே வந்து படம் எடுத்தாலும் கூட அது ஃபெயிலியர் தான் ஆகும். ஏன்னா அது மாதிரி இங்கே நெல்சன்ட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நெல்சன்ட்ட வந்து ஒரு நல்ல இலக்கிய தன்மை இருக்கும். அது அது வந்து நான் சொல்றப்போ வந்து அங்கீகரிப்போம். ஒரு நாள் நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருந்தோம், வறுமைனா என்னன்ற ஒரு கேள்வி வந்துச்சு. அதுக்கு நான் சொன்னேன், வறுமைனா வந்து போகும் துய்க்காத பற்றுள்ளம்னு பரிமையாளர் சொல்லியிருக்காருப்பானே, அந்த வரி நான் காஞ்சிபுரத்தில் சொன்னேன். அந்த வரி வந்து அவ்வளவு மகிழ்ச்சி ஆயிடுச்சு. அதாவது போகம் துய்க்காத பற்றுள்ளம் பயங்கரமா இருக்கே சார், அந்த இலக்கியத்தை ரசிக்கக்கூடிய ஒரு இது இருக்குல்ல, அது நம்ம படிச்சத விட ஒருத்தர் ரசிக்கிறத பாக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆக பரவாயில்ல, நம்ம சொல்றது ஒருத்தர் ரசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து பேஸ்புக்ல அதை போட்டு இந்த மாதிரி நான் சார் கூட பேசினேன், அது இந்த மாதிரி இருக்குதுன்னு. வறுமைன்றது ஒண்ணு இருக்கு, அதுலயும் பட்டினியா கிடப்பாங்க, அது வேற.
எனக்கு ஆசை இருக்கு, ஆனா நான் அனுபவிக்க முடியாத பசி. அப்படி இலக்கியத்துல ஒரு நல்ல விஷயங்கள் இருக்கும், அதை கொண்டு வந்து வசனமா வைக்கிறது இருக்கு இல்லையா, அதான் மிகப்பெரிய வெற்றி நினைக்கிறேன். நான் நினைக்கிற ஒரு திரைப்படத்துல மிக முக்கியமான பகுதின்றது வசனம்னு நான் நினைக்கிறேன். நான் எழுதுனதுக்காக சொல்லல உண்மையில், ஏன்னா திரையை விட்டு வெளியில போறப்ப மக்கள் வந்து அந்த வசனத்தை தான் ஞாபகம் வச்சுக்க போவாங்க. நம்ம எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான படம் எடுத்தா கூட, அது 2.0 இருந்தா கூட, அதுல என்ன வசனம் வந்து அந்த வசனம் தான் வந்து வெளியே போகும். ஒரு பட்சிராஜன்றத வெளியே பேசுவாங்க, அவர் பேசக்கூடிய சில சில வசனங்கள் தான் வெளியில போகும். இப்போ மான்ஸ்டர் கூட பேசுறப்போ அந்த பிரம்மாண்டமான வெற்றிக்கு பின்னால இந்த உலகத்துல எல்லா உயிருக்கும் இடம் இருக்குன்ற ஒரு சின்ன வசனம் வந்து வெளியில போகுது. இந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும், என்ன பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இதை எப்படி கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, நல்ல இலக்கியங்களை மக்கள்கிட்ட கொண்டு போறதுக்கு இன்னைக்கு சினிமா ஒரு நல்ல மீடியம் நான் நினைக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒன்று சொல்றேன், தி ஜானகிராமனுடைய செம்பருத்தியில் ஒரு நாவல். இந்த நாவல் வந்து அருமையான கதை, திரைப்படமாக கூட எடுக்கலாம். அதில் ஒருத்தன் காதலிப்பான், அவன் காதலித்த அந்த பெண்ணை அவங்க அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கிறான். உயிருக்குறா காதலிக்கக்கூடிய ஒரு பெண்ணா அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கிறான். இப்போ யாரை இவன் காதலிச்சானோ அந்த பொண்ணு அவங்க வீட்டில் அண்ணியாக வந்திருப்பான். அவள் அண்ணின்னு சொல்ல முடியாது, காதலின்னு பார்க்க முடியாது, வீடே அவனுக்கு பிடிக்காது, வெளியே வெளியே ஓடிக்கிறான். ஒரு கட்டத்தில் அவங்க அண்ணன் வந்து கூப்பிட்டு அவனுக்கு வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணணும்னு ஏற்பாடு பண்றப்ப அண்ணன் இறந்து போயிடுவான். இப்போ தன்னுடைய காதலி அவ அண்ணியா இருந்தா இப்போ விதவையா இருக்கான் வீட்டுல, இவன் ஒரு கல்யாணம் பண்ணியிருப்பான். இப்ப அண்ணியை விதவையா பார்க்கக்கூடிய ஒரு இடம். அந்த விதவை எப்படின்னா, அந்த அண்ணன் இறந்துட்டு 2 நாள் 3 நாள் 4 நாள் 1 வாரம் ஆகும், அழுதுட்டே இருப்பான். ஒரு நாள் குளிச்சுட்டு வேற மாதிரி இருப்பான். இதுக்கு ஒரு வசனம் வைக்கணும் பாருங்க, வசனத்துடைய பவர் வந்து என்னன்னு பாருங்க. அண்ணி, அதாவது ஒரு காதலி அண்ணி, அவ வந்து அழுதுகிட்டே இருந்தா இப்போ வந்து ஒரு கட்டத்துல குளிச்சு குளிச்சு கொஞ்சம் இருக்கா. அப்போ தீஜா எழுதுவாரு, செத்தவங்களுக்கு மனசுல இருக்கிறதுக்கு தான் இடம், கழுவாத முகத்திலையும் அழுக்கு ஆறையிலையும் எத்தனை நாளைக்கு தான் இருக்க முடியும் அப்படின்பாரு. எவ்வளவு ஒரு உன்னதமான வரி பாருங்க. இந்த வசனம் தான் அந்த நாவல், இந்த வசனத்தாங்க அந்த நாவல் என்ன இருக்குது. ஒரு திரைப்படம் நல்லா இருக்கணும்னா அதுல ஒரு அருமையான வசனத்தை கொண்டு வந்து வைக்கணும், வைக்க முடியும், வைக்கலாம். நெல்சன் மாதிரி ஒரு நல்ல டைரக்டர் வந்து கிடைச்சப்ப கேட்டாங்க இல்லையா, ஏன் மற்றவங்களோட ஒர்க் பண்ணலன்னு, நான் நெல்சன் என்ன பாடுபடுத்துவேன் தெரியுமா, அவனை போட்டு உண்டில்லைன்னு ஆக்குவேன். அதே அளவுக்கு இன்னொருத்தர் எனக்கு அந்த இடம் கொடுத்தால் நிச்சயமாக இந்த எல்லாம் பேசுறது தாங்கணும். இந்த மாதிரி பற்றோட பரிமேல அதிகம் ஓடிப்பிடுவாங்க. என்னப்பா இவர் இலக்கியமா என்னென்னமோ பேசிட்டு இருக்காரு, இவருக்கு நான் திருவள்ளுவர் பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு, ஐயோ சொல்லுவாங்க. நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில திருக்குறளை பேசக்கூடாது, திருவள்ளுவரை பேசக்கூடாது, பரிமேலர்களை பேசி யாரையும் பேசக்கூடாது. வரணும் லவ் காதல் கிஸ் அது அப்படியே பேசிக்கிட்டு தான் எத்தனை நாளைக்கு படம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஆடியன்ஸ். அவங்களுக்கு ஒரு மாற்றம் வேணாமா, ஒரு திரைப்படத்துக்கு வர்றவங்க பல்வேறு நோக்கத்தோட வர்றாங்க, சில கருத்துக்களை எடுத்துட்டு போறதுக்காக ஒரு சில பேர் வர்றாங்க, அதை கொடுக்கறதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நல்ல நல்ல கதையையும் நல்ல வசனங்களையும் திரைப்படத்துல ஒரு இலக்கிய தரமா கொடுக்க முடியும். அதுக்கு டைரக்டர் கொஞ்சம் இடம் கொடுக்கணும், முத வந்து ஒரு ரைட்டரை வந்து அவங்க பக்கத்துல வைக்கணும். அது அதுக்கே இங்க நிறைய பேர் தயாரா இல்லை, வைக்கணும், அவங்க சொல்றதை கேட்கணும், கேட்டு இந்த மாதிரி நம்ம நல்லா படைக்கணும்னு நினைக்கிறோம். அதுக்கு ஒரு பெரிய டீம் வேணும், பொட்டென்ஷியல் மாதிரி அவங்க படிச்சுட்டு ஒரு இதுல வந்து முதல் எடுத்தோம்னா இதுல வந்து ஒரு நல்ல கதை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த குழந்தை இருக்கக்கூடிய அந்த வாசகத்தை பார்த்துட்டு இது யாரோ ஒரு நல்ல விஷயங்கள் பண்றாங்க அப்படின்னு தெரியுது. அது மாதிரியான ஒரு டீம் இருந்தால் இது எல்லாமே சாத்தியம் தான். இன்னும் நிறைய படங்கள் நாங்க பண்ண முடியும், பத்திரிகையாளர்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர முடியும் நான் நினைக்கிறேன். இந்த படத்தில் ரொம்ப 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 நான் மரியாதை கொடுக்க வேண்டியது வந்து சாபு ஜோசப் தான். இந்த உலகத்தில் பார்த்தா அவர் பால் வடிக முகமா இருப்பார், எங்க இங்கே இருக்காரு. ஆனா அவரை பார்த்தா நான் பயப்படுவேன், ஏன்னா கத்திரி எடுத்தோம்னா நான் என்னோட வசனத்தை தான் வெட்டுவாரு. அவர் கத்திரி எடுத்தா நான் பயந்துருவேன், ஐயோ சார் காலை பிடிச்சிக்குவேன், என்ன சார் நீங்க எல்லாத்தையும் வெட்டுறீங்க, ஏய் 2 மணி நேரம் 40 நிமிஷம் அதுக்காக எதை வேணாலும் விட்டுறதா, அவர் கரெக்டா எது நான் நல்லா நினைக்கிறோம் அதை பார்த்து தான் டே பாத்துக்கிட்டு இருப்பாரு. எனக்கு உண்மையில ரொம்ப பயங்கரமான பயம் வந்து அவர்னால தான், குழந்த மாதிரி இருப்பார் பாக்குறதுக்கு, இறக்கமே பட மாட்டார், எதை வேணாலும் விட்டுவாரு, எது வேணாலும் சார். அதுக்கப்புறம் எஸ்ஜி சூர்யா சார் இந்த கதைக்கு பொருத்தமா மிக சரியா அமைஞ்சார். நாங்க கற்பனை கூட பண்ணி பாக்கல, இப்படி ஒரு கதைக்கு இப்படி ஒரு நாயகன் கிடைப்பாருங்க, பிரியா பவானி சங்கர், அதுக்கப்புறம் டெக்னீஷியன்ஸ் எல்லாரும். எங்க போன ஒரு நாள் கூட்டத்துல பணியாற்றலாம் அத்தனை பேருமே அப்படியே திருப்பி பணியாற்றிருக்கோம். கோகுல் பினாய், ஜஸ்டின் பிரபாகரன், புதுசா இருந்தாங்க பிரவீன் சார் மட்டும்தான் புதுசு,
மற்றவங்களா எல்லாருமே அப்படியும் பணியாற்றினதுனால எங்களுக்குள்ள ஒரு ஒரு ஒருங்கிணைவு சரியா இருந்துச்சு. நான் என்ன எழுதுன்னு தெரிஞ்சிச்சு, அது என்ன கரெக்ஷன் பண்ணுவான்னு தெரிந்தது, அதுக்கடுத்து கோகுல் மேனா எப்படி அதை படமாக்குவான்னு தெரிந்தது, எல்லாமே தெரிஞ்சதுனால இந்த படத்துல ரொம்ப நல்லா அமைந்தது. எல்லோருக்கும் எல்லாவற்றையும் தாண்டி ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிறது மிக முக்கியமான விஷயம், அது கிடைச்சாங்க, ரொம்ப நன்றி. நான் நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன், நான் மற்றவங்க பேசவே இல்லை, மற்றவங்க பேசாததெல்லாம் நான் பேசிட்டேன், ரொம்ப நன்றி.